அதுக்கு அந்த அப்பா போயிட்டு பொய்யா போயிட்டு வளர்க்கு போச்சு. அந்த வழக்கு 25ஆம் தேதி தான் எங்க அப்பா மேல தீர்ப்பு வந்து ஒரு பண்ணல அப்படின்னு தீர்ப்பாக வேண்டியது. அன்னைக்கு 25ஆம் தேதி சாயங்காலம் சம்பவம் நடக்கிறது சாயங்காலம் எங்க அப்பாவுக்கு நம்பி இந்த மாதிரி அவங்க வந்து தப்பு பண்ணல அப்படின்னு அக்யூட்டல் தீர்ப்பு வளர்க்குது. அதுக்கு 17B சார்ஜ் கொடுக்கும்போது என்ன போட்டு கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி எஃப்ஐஆர் பேஸ் பண்ணி கொடுக்காம நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஈடுபட்டதுனால உங்க மேல நாங்கள் 17B சார்ஜ் கொடுக்கணும் அப்படின்னா. எங்க அப்பா வந்து ரொம்ப போகக்கூடாங்க, எப்போ சட்டம் படிக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கப்புறம் லீகலைஸ்டா போகணும் அப்படின்னு லீகலைஸ்டா போக ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் எங்க அப்பாட்ட சொன்னா இப்ப இந்த சர்டி டிஃபர்மேஷன் கேஸ் வந்து போட்டுருக்கு, அவங்களுக்கு போட்டாங்க டிஃபர்மேஷன் கேஸ் வந்து போட்டுருக்கோம்னு சொல்லி டிஃபர்மேஷன் கேஸ் சப்ளைக்கு மேல நடந்துருக்கு. மார்கள் கேட்கணும்னு சொல்லுவாங்க, கேஸை வாபஸ் வாங்க நான் மார்கள் தாங்க எங்க அப்பா அப்படிலாம் இல்லை, நீங்க தப்பு பண்ணீங்க நான் அதுக்காண்டி தான் வளர்ப்பு போட்டுருக்கேன் அதனால என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு சார். இதை வச்சுதான் மெயினா வந்து மார்கள் தரல, மார்கள் கொடுத்துருந்தாங்கன்னா பாண்டிச்சேரி Thank you.